ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்புதுரை அப்படி தான் பார்க்க போகிறோம். திருப்புதுரை அப்டேட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம், எல்லாம் ஆஃப்லைனில் ரூம் கிடைக்கதா கிடைக்கலையா? இப்போ தர்ஷன் டிக்கெட் இன்றைக்கி வந்து சண்டே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி தர்ஷன் டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன நிலமையில் இருக்குது, தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்குது, திருப்பதிக்கு போகலாமா வேணாமா, இதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணவன் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது திருப்பதியில் ஒரு ரெண்டு மூணு நாளாக பயங்கர கூட்டம் இருக்குது தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறதுல. நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்களே பாருங்கள். அந்த கூட்டம் ஏன் திடீர்னு வந்துச்சுன்ற காரணம், மெயினான ரீசன் கேட்டிங்கன்னா, வார இறுதி நாட்களில் வந்து ரெண்டு மூணு வாரமாக பார்த்தோம், அவ்வளோ கூட்டம் அவங்கள 67,000 பேர், 68,000 பேர் தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் செம்ம பேர் லைன் நிற்க இடம்ல, டோல்கேட்டு, அலிப்பிரி செக் போஸ்ட்டு, நடைபாதை, சாமி தரிசனம் பார்க்குற இடம் எல்லாருமே பயங்கர கூட்டம். தர்ஷன் கவுண்டரில் எல்லாமே ஒரு டிக்கெட் வாங்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் லைனில் நிற்கிற அளவுக்கு வாங்குறாங்க, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 13-17 ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுதுங்க, 13-17 ஓகேங்களா, அதாவது 4 ஸ்டார்ட் ஆகுது, இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்னிலேருந்து 13-17 ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஃபெஸ்டிவல்னு கேட்டிங்கன்னா, தெப்போச்சம், அதாவது ஃப்ளோட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட் ஃபெஸ்டிவல், திருமலா ஸ்ரீவாரி ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் 13-17 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து வருடாந்திரமாக நடக்கும், எல்லா வருஷமும் நடக்கும். இதுக்கு தான் பக்தர்கள் வந்து போன வருஷம் கூட அனுமதி கிடையாது, இந்த வருஷம் அனுமதி வச்சுருக்காங்க. அனுமதி கிடையாதுனா தர்ஷன் டிக்கெட் வச்சுருக்கவங்க மட்டும்தான், அப்போ வெறும் 300 சிறப்பு தரிசனம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய சூழல்ன்றதுனால 13-17 நடக்குது. இது என்ன டைம் நடக்குது கேட்டிங்கன்னா, 7 மணிலேருந்து பொழுதுக்கு 7 மணிலேருந்து நைட் 8 மணிலேருந்து நடக்கும் இந்த தெப்போச்சவத்தில். அதில் வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த எல்லா நாட்கள்லையும் நடக்கும். அதோடய ஃபெஸ்டிவல் லிங்கிங்கையும் கொடுத்துருக்காங்க, அது அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அந்த ஃபோன் இந்த ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதனால தான் பயங்கர கூட்டம் இருக்குது. தர்ஷன் வந்தவங்க முடித்தவங்க கூட இதை பார்க்கறதுக்கோசமாக அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க, அதனால தான் அந்த பயங்கர கூட்டம் வந்த காரணம். இன்னொன்று, வார இறுதி நாட்களில் இவ்வளோ கூட்டம் வராது, ஒரு 70 பேர் தான் இருப்பாங்க, 70,000 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வாரம் அதிகபட்ச பேர் வரவே தான் தர்ஷன் டிக்கெட்டில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துருச்சு. குழப்பங்கள் வந்தாலும் ஆனாலும் அவங்க அடிஷ்னல் கோட்டா கொடுத்து கொடுத்து எவ்வளோ ஒரு நாள் நார்மல் கொண்டு வந்தாங்க, ஆனாலுமே தர்ஷன் டிக்கெட் பத்தலை. அப்போ இருந்தும் என்னாச்சுன்னா, ஒரு நாள் வெயிட் பண்ணி தர்ஷன் பார்க்குற நிலைமை தான் இருக்குது. நேற்று நைட்டு 8 மணிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலைல 11 மணி தர்ஷன் டிக்கெட்டை நேற்று ஈவினிங் 8 மணிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் வரவே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கே நிறைய ஸ்லாட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, குவான்டிட்டியை கூட இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஆனால் தர்ஷன் டிக்கெட் பத்தவே இல்லை, அவ்வளோ கூட்டம் வரவே பயங்கர கூட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் ரூம்ஸை பொறுத்த அளவுக்கு திருமலையில் கிடைக்கவே இல்லைங்க, திருப்பதிலையும் கிடைக்கலைங்க. டிடிடி சார்பாக இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லுங்க, டிடிடி சார்பாக இருக்கிற ரூம் எல்லாமே ஃபுல். 1-2 இதை வெக்கேட் ஆனால் அந்த டைமில் இருந்தால் புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரூம்ஸ் வந்து டிடிடி சார்பாக இருக்குது, எல்லா ரூமே ஃபுல்லு. ஆஃப்லைன் ப்ரைவேட் ரூம்ஸ் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ரூம் ஃபுல்லு, ஆஃப்லைன்லேயும் டிடிடி ரூம் மேக்ஸிமம் ஃபுல்லு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து தர்ஷன் டிக்கெட்டை வாங்கினா தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறீங்க. தர்ஷன் பார்க்குற நேரம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அதிகபட்சமாக 5 மணி நேரம் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே குடோனில் வச்சுருந்துருக்காங்க தர்ஷன் பார்க்குறவங்கள. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே தர்ஷன் பார்க்க இலவச தர்ஷன் ஆயிருக்குன்ற ஒரு தகவலையும் ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காரு. நீங்கள் தர்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி கொடுக்க நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே 300 சிறப்பு தரிசனம் பார்த்தீங்கன்னா 4.5 நேரம் 4.5 நேரம் சொல்கிறாங்க. இதுக்கு அது ஒரு 1 ஹவர் தான் டிஃபர் இருக்குது, பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் தர்ஷனுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. உங்களோட ஸ்லாட் டைமுக்கு மட்டும் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆக போங்க. உங்களுக்கு 9 மணி தர்ஷன் டைம்னா நீங்கள் 8 மணிக்கு போங்க, 4 மணிக்கு 3 மணிக்கு போகாதீங்க. போனீங்கன்னா தர்ஷன் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. நிறைய பேர் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை நான் இந்த வீடியோவில் லிங்க் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு. அந்தமாரி போய் முன்கூட்டியே வெயிட் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து திருப்பதிக்கு பஸ் டைம்லாம் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு கேட்குறீங்க. பஸ் வந்து 2:30 2:45 எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 மணிலாம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கலாம், விடிகால 2 மணிலாம் ஏறி உட்காந்துக்கினா கூட தர்ஷன் டிக்கெட் வாங்கி 2 மணிக்கு ஏறி உட்காந்துனா கூட 3 மணிலாம் அலிப்பரி கேட்டை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, எல்லா பஸ்ஸும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நடைபாதையும் 4 மணிக்கு ஓப்பன் ஆகும், அலிப்பரி நடைபாதை வந்து 4 மணிக்கு ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இது நடைபாதை டைமிங்னு பார்த்தீங்கன்னா, அலிப்பரி நடைபாதையில் விடிகால 4 மணிலேருந்து நள்ளிரவு 10 மணிக்கு அலிப்பரி நடைபாதை திறந்துருக்கும், ஓகேங்களா. அடுத்தது பேருந்து சேவைன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் விடிகால 3 மணிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பேருந்து சேவை இருக்குது. தனியார் வாகன சேவையும் இதே டைமில் தான் பொருந்தும். 2-வீலர் மட்டும்தான் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு 2-வீலர் மட்டும்தான் அந்த டைமிங்கில் வரும்.
ஓகேங்களா. அடுத்தது 300 சிறப்பு தரிசனத்தை பற்றி ஏப்ரல் மாதத்துக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. 300 சிறப்பு தரிசனம் பொறுத்தளவு 20-25 தேதிக்குள்ளதாங்க அப்டேட் வரும். டிக்கெட் புக்கிங் அப்படி தான் வரும். ஒரு நாளைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க, இல்லை டெலிகிராம் குரூப்பில் வந்துருங்க, நம்ம அதை கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது திருப்பதிக்கு லாக்கர் ஃபெசிலிட்டியாச்சும் அவைலபிள் இருக்கா, ரூம் ஃபெசிலிட்டி தான் இல்லைன்னு கேட்குறீங்க. திருமலையிலேயோ ரெண்டு இடத்துலையுமே அவைலபிலிட்டி இருக்குங்க. லாக்கர் ஃபெசிலிட்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. லாக்கர் ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டி இருக்குது. தாராளமாக லாக்கர் ஃபெசிலிட்டி வாங்கிக்கலாம், அது எந்த சிக்கலுமே கிடையாது. லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல ரூம்ஸில் உங்களுக்கு பாத்ரூம் எல்லாமே மொட்டடி ஒன்று ஒர்க்கிங்கில் இருக்குது, அதெல்லாம் எந்த சிக்கலுமே கிடையாது. அன்னப்பிரசாரம் சென்டர் கூட காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் ஒர்க்கிங்கில் இருக்குங்க. அன்னப்பிரசாரம் சென்டர் ஓகேங்களா, நைட்டு 10:30 வரைக்கும் ஒர்க்கிங்கில் இருக்குது அன்னப்பிரசாரம் சென்டர். அதுக்கப்புறம் வந்து தர்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்க, லட்டு எவ்வளோ லட்டு தருவாங்கன்னு கேட்குறீங்க. ஒரு தர்ஷன் டிக்கெட்டுக்கு 1 லட்டு தாங்க தருவாங்க. அடிஷனல் லட்டு, ஒரு லட்டோட விலை வந்து 50 ரூபா. நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் தருவாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷல் கவுண்டர் 1, 2, 3 தான் இருக்கும். எல்லாம் மிங்கிலாகி கேட்டு போய் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது தர்ஷனுக்கு வரும்போது ஆதார் கார்டு கொண்டு வரணுமா வேண்டாமான்னு கேட்குறீங்க. தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்குமே ஆதார் கார்டு தேவைங்க. ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் தான் தர்ஷன் டிக்கெட் தருவாங்க. ஆதார் கார்டு எல்லாம் தரமாட்டாங்க. ஓடிடி நாட் அக்செப்டட், ஒன்லி ஆதார் கார்டு ஓகேங்களா. ஆதார் கார்டு தர்ஷனத்துக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரணும் ஜெராக்ஸு. தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு தேவை. சப்போஸ் ஆஃப்லைன் ரூம் கிடைச்சாலும் உங்களுக்கு ஆதார் கார்டு மஸ்ட்டு. இது இருந்தால் மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, வேறு யாராவது வந்திருக்காங்க, 10 வருஷம் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது எடுத்துகிட்டு வாங்க. அடுத்தது இப்போ திருமலையில் ரூம் கிடைக்கல, திருப்பதியிலையும் ரூம் கிடைக்கல, ப்ரைவேட் ரூம்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. ப்ரைவேட் ரூம்ஸ் திருமலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் என்ட்ரி கியூ, ஃப்ரீ தர்ஷன் கியூலாம் அவங்க என்ட்ரி பண்ணுறாங்கல்ல, அதை கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும், அந்த குளம் இருக்குல்ல, குளத்து பெரிய ஒரு ஏரி மாதிரி இருக்குல்ல, அந்த ஏரி பக்கத்தில் கிடைக்கும். அங்கே எல்லாமே ப்ரைவேட் ரூம்ஸ் தான். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக திருமலையில் கிடைக்கும். ரேட்டை பற்றி எனக்கு தெரியல, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வேறு என்ன டவுட்னாலும் நம்ம சேனலில் டெலிகிராம் குரூப்பில் வாங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன கமெண்ட்னாலும் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்.